இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. தன் கம்பெனியில் வேலை செய்த ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும் வார இறுதியில் தன் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படி அழைத்திருந்தார் அந்த கம்பெனி உரிமையாளர். அழைத்தபடியே இருவரும் வார இறுதியில் உரிமையாளரின் வீட்டுக்கு சென்றனர். மிக பிரம்மாண்டமான வீடு. அவர் வைத்திருந்த கார்களின் மதிப்பு வீட்டு மதிப்பை விட மிக அதிகமாக இருந்தது. விருந்தினரை மிக நன்றாக கவனித்துக் கொண்டார். தலை சிறந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்தார். உள்ளே சென்றபோது உரிமையாளர் அவர்கள் இருவருக்கு முன்பாக நடந்து சென்றார். திடீரென்று ஒரு இடத்தில் நின்று நடைபாதையில் ஏதோ ஒன்றை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு நாணயம் கீழே கிடந்தது. அதை எடுத்து தன் பாக்கெட்டிற்குள் வைத்து கொண்டார். அதை பார்த்த அந்த பெண், அடடா, கம்பெனி உரிமையாளர் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறாரே! இவர் எவ்வளவு சொத்துக்கு அதிபதி! இந்த ஒரு நாணயம் என்ன மதிப்பு பெறும்! இதை போய் கீழே குனிந்து எடுக்கிறார் என்று நினைத்தாள். அவரிடம் எப்படியாவது அதை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். என்னுடைய மகனுக்கு நாணயம் சேகரிப்பது என்றால் கொள்ளை பிரியம். நீங்கள் கீழே கடந்து எடுத்த அந்த நாணயத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டாள். தன் பாக்கெட்டிற்குள் இருந்த அந்த நாணயத்தை வெளியே எடுத்து அதை அந்த பெண்ணிடம் காட்டி பார்க்க சொன்னார். இது நாம் எப்போதும் பார்க்கும் நாணயம் தானே, இதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று நினைத்தாள் அந்த பெண். அந்த உரிமையாளர், இதில் என்ன எழுதியிருக்கிறது வாசி என்றார். அவள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று எழுதியிருக்கிறது என்றாள். இல்லை, அது அல்ல, வேற என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். 1 சென்ட் என்று எழுதியிருக்கிறது என்றாள். அவர் மீண்டும், அதுவும் அல்ல, வேற என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். கடைசியாக அவள், இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதப்பட்டிருப்பதை வாசித்தாள். அதை கேட்ட அந்த உரிமையாளர், என் தேவன் தம்மை நம்பும்படி சொல்லும் அந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு எப்படி வருவது? ஆகவேதான் குனிந்து அந்த நாணயத்தை எடுத்தேன் என்றார். ஏனென்றால் நான் என் நம்பிக்கையை தேவன் மீது மட்டுமே வைத்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது தன் நம்பிக்கையை வைக்கும் மனிதர்கள் உயர்ந்திருப்பது உறுதி. எரேமியா 17:8 கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனிதன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். நம்முடைய நம்பிக்கை உலக பொருட்களின் மேலும் மனிதர்கள் மேலும் இல்லாமல் தேவன் மேல் மட்டும் இருக்கும் என்றால் நம்முடைய உயர்வும் உறுதி. ஆகவே இந்த புதிய மாதத்தில் நம் நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும் இருக்கட்டும். God bless you. Have a blessed month ahead. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.